ஃபுட் அண்ட் வாயேஜ் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு கார்ன் பராட்டா எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் சேனலுக்கு வந்து 100 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. அதனால உங்கள் சப்போர்ட்டுக்கும் கோஆப்ரேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட ரெசிபீஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸோடு நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டு இருப்போம். இப்போ வந்து நான் கார்ன் பராட்டாக்கு கோதுமை மாவு 300 எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் இதில் வந்து நான் பாயில் பண்ணின கார்ன் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கணும். இந்த பராட்டாக்கு தேவையான உப்பு நான் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த பராட்டாக்கு வந்து நம்ம பிளேனாக இல்லாமல் கொஞ்சம் மசாலா போட்டு இதை வந்து கொஞ்சம் ஸ்பைசி ஆக்க போகிறோம். நான் வந்து கரம் மசாலா யூஸ் பண்ணுறேன் இன்னைக்கு. இந்த பராட்டாக்கு வந்து நம்ம மாவு பிசையறப்போ தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கார்னோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பராட்டா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து தனியாக ஒரு வெஜிடபிள் பண்ணி ஒரு சப்ஜி பண்ணி அந்த சப்ஜியை வந்து மாவுக்குள்ளே வச்சு அந்த மாதிரிலாம் நம்ம திண்டாட வேண்டாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பராட்டா பண்ணுறதுக்கு. நீங்கள் மாவு பிசையறப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக கார்னை வந்து ப்ரெஸ் பண்ணி அதை வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கார்ன் வந்து கோதுமை மாவோட நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம பராட்டா மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. பராட்டா மாவு பிசையறப்போ நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அதே மாதிரி சப்பாத்தி மாவுக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து மாவு வந்து தண்ணி எவ்வளோ இழுத்துக்கிறது நமக்கு தெரியாது. ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணுற மாவுக்கு நம்ம கரெக்டாக தண்ணி எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த தடவத்துலேருந்து அதே மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து அந்த மாவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கோம். இந்த மாவு பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது 10 அப்படியே பிளெண்ட் ஆகிறதுக்கு விட போகிறோம். கொஞ்சோண்டு ஆயில் இது மேலே தடவிட்டு நீங்கள் ஒரு 10 அப்படியே வைங்க. இதில் பாருங்கள், நம்ம கார்ன் எல்லாம் வந்து சூப்பராக இந்த மாவோட அப்படியே ஒட்டியிருக்கு. இதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க மாவை. ஆயிலை வந்து நல்லா இது மேலே கிரீஸ் பண்ணிக்கோங்க மாவு மேலே. நான் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேறு எதானோ ஆயில் சூட்டபிளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வைக்கலாம். 10 அப்புறம் பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து பராட்டா பண்ணுறதுக்கு ரெடியாக உருண்டையாக பிடிச்சு நம்ம வச்சுட்டுருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு உருண்டையை நான் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இது மாதிரி கையில் வந்து வடை மாதிரி தட்டிட்டு இதை வந்து நம்ம பராட்டாவுக்கு இட போகிறோம். பராட்டா பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்பாத்தி விட பராட்டா வந்து திக்காக இருக்கும். ஏன்னா பராட்டாவுக்கு அர்த்தமே வந்து லாட்ஸ் ஆஃப் லேயர்ஸ், நிறையா லேயர்ஸ் இருக்கிற ப்ரெட்டு அப்படின்னு அர்த்தம். அதனால பராட்டா மட்டும் நீங்கள் திக்காக பண்ணுற திக்காக இடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து இந்த கார்ன் வந்து நீங்கள் இது வந்து இட்டுருக்கிறப்போ கார்ன் வந்து வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இதை வந்து ஸ்லோவாக வந்து நீங்கள் இடணும், ரொம்ப வேகமாக இடக்கூடாது. இங்கே பாருங்க, நம்ம பராட்டா வந்து இப்போது இந்த திக்னஸில் ரெடியாக இருக்குது. நம்ம இதை வந்து கல்லில் போட்டுடலாம். நான்
ஆலிவ் ஆயில் தடவுறேன். நீங்க வேணும்னா பட்டர் கூட தடவலாம். பட்டர் தடவினா பரோட்டா இன்னும் சூப்பரா வரும். இந்த பராட்டாவை வந்து நீங்க கண்டிப்பா பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். மத்த பராட்டா மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங் போடுறதுக்காக தனியா ரெடி பண்ணிக்கணும்னு கிடையாது. இந்த கார்னை வந்து நம்ம மாவோடையே பிசைஞ்சு நம்ம ஈஸியா இந்த கார்ன் பராட்டா பண்ணிடலாம். இதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.